Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார சட்னி. வாங்க அது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ ஒரு மூணு பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி, ஒரு ஆறு காஞ்ச மிளகாய், நாலு பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, தேவைக்கேற்ப உப்பு, நாலுத்தையும் வந்து நான் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். பூண்டு இதுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு பார்ச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பானல் வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுருந்தா நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து சாதா சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஓகே, இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. எண்ணெய் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, இதை வந்து சிம் பண்ணிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு இந்த சட்னியை அரைச்ச சட்னி ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து தெரிச்சு கையெல்லாம் படும், அதனால சிறு வாக்கிட்டு இதை ஊற்றுங்க. நல்லா சுண்டணும், இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சட்னியை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.